என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதுக்காக ஜடேஜா வந்து அந்த ட்வீட்டை வந்து சம்பந்தமே இல்லாம வந்து போட்டாரு, ஜடேஜாக்கும் டீமுக்கும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா, ஜடேஜா வந்து டீமோட ஹாப்பியா தான் இருக்காரா, அது சிஎஸ்கே சம்பந்தப்பட்ட ட்வீட் தானா அப்படின்னு உங்களை மாதிரியே நானும் உட்காந்துருக்கேன். சோ என்ன நடக்குது அப்படின்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிட்டு வந்திருக்கேன். வெளியே என்ன பேசிக்கிறாங்க அண்ட் எதுக்காக ஜடேஜா அந்த ட்வீட்டை வந்து போட்டிருப்பாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிளியரா புரியும். சோ இவ்வளவு குரலை கூட லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி ஓஎஸ் லாஸ்ட் வீடியோல வந்து ஜட்டு வந்து தலைக்கிட்டு வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக பரவிட்டு இருந்துச்சு அப்படின்றத உங்ககிட்ட வந்து நான் சொன்னேன். அண்ட் நான் ஏன் வந்து கொஞ்சம் சீரியஸாக வந்து சொன்னேன்னா, லைக் நிறைய ஆர்டிகல்ஸ் லைக் இந்துஸ்தான் டைம்ஸ் அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லேயே வந்து அதெல்லாம் போட்டிருந்துச்சு. அண்ட் இன்னும் முக்கியமாக அந்த வீடியோ வந்து கன்வின்சிங்காக இருந்துச்சு. லைக் ஜட்டு வந்து தலைக்கிட்ட அப்படி ஒரு ஆர்குமெண்ட்டில் ஈடுபட்டு நம்ம ரேராக தான் பார்த்துருப்போம், லைக் பார்த்ததே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன். லைக் ஆஸ் அ ஃபேன்ஸாக நம்ம எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தோம், இது வந்து நார்மல் கான்வர்சேஷனா இல்லை ஏதாவது கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி. இப்படி இருக்கப்ப ஜட்டு வந்து அந்த ஒரு ட்வீட்டை வந்து எடுத்து போறாரு. சோ இந்த மாதிரி ட்வீட் வந்து அவர் எப்ப போட்டார்னா, லைக் லாஸ்ட் இயர் அவர் வந்து சிஎஸ்கே கூட ஹாப்பியா இல்ல, அவர் சிஎஸ்கே விட போறாரு, ஜட்டு லீவிங் சிஎஸ்கே அப்படிங்கற நியூஸ்லாம் வந்துட்டு இருந்த டைம்ல அவர் வந்து இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் வந்து போடுவாரு, லைக் ஸ்டோரியா போடுவாரு இல்ல ட்வீட்டா போடுவாரு. சோ இப்ப மறுபடியும் ஜட்டு வந்து கர்மா will get back at you sooner or later it surely will அப்படிங்கற மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து போட்டு விட்டுருக்காரு. சோ as a fan ஆ நம்ம ஆல்ரெடி கன்ஃபியூஷன்ல இருக்கோம், அன்னைக்கு நடந்தது கான்வர்சேஷனா கான்ட்ரவர்சியான்னு தெரியாம. சோ ஜட்டு இப்படி ஒரு ட்வீட்டை போட்டோனே எல்லாரும் எஸ் அன்னைக்கு நடந்தது கான்ட்ரவர்சி தான் போல, ஜட்டு வந்து சிஎஸ்கே கூட மறுபடியும் ஹாப்பியா இல்ல அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கு ஜட்டு வந்து கேப்ஷனா டெஃபினெட்லி அப்படின்னு போட்டு ஒரு தம்ஸ் அப் போட்டிருந்தாரு. அண்ட் அவங்க வைஃப் வந்து அதை கோட் பண்ணி ஃபாலோ யுவர் ஓன் பாத் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. சரி அப்ப லேட்டஸ்டா இப்ப என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தா, அப்ப என்ன சொல்றாங்க, இதை வந்து சிஎஸ்கே மீன் பண்ணி அவர் வந்து போடல, அவர் பொலிட்டிக்கலா யாருக்கோ அது வந்து இதை வந்து போட்டிருக்காரு, அவர் வந்து சிஎஸ்கேவே மீன் பண்ணல அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு நல்ல சைனா ஜடேஜா வந்து சிஎஸ்கே சம்பந்தப்பட்ட ஒரு ஆடை வந்து ஒரு 3 hours கழிச்சு அதே ட்விட்டர் ஹேண்டில் வந்து போடுறாரு. எஸ் நத்திங் சீரியஸ் அப்படின்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, டிசி மேட்சுக்கு அப்புறமா சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை மென்ஷன் பண்ணி அவங்க ஹேண்டில் போட்ட போஸ்ட்டுக்கு வந்து லைக்கே ஜடேஜா வந்து போடலை அப்படின்ற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் ஆன் ஆன் பண்றாங்க, லைக் சிஎஸ்கே வந்து டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்தப்ப ஏர்போர்ட்ல வந்து ஜடேஜா வந்து ஃபேன்ஸை பார்த்து வேவ் கூட பண்ணல, அவர் வந்து அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டு உள்ள பஸ்ல போய் ஏறிட்டாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கமும் சொல்றாங்க. இப்ப வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஜட்டு வந்து ஏதாவது வேற யாரையோ மீன் பண்ணி தான் அதை வந்து போட்டாரா இல்ல சிஎஸ்கே மீன் பண்ணி தான் போட்டிருக்காரா அப்படின்றத நீங்க கன்வின்சிங்கா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன கேட்டா இதுக்கான ஆன்சர் வந்து நாளைக்கு மேட்ச்ல தெரிஞ்சிடும், நாளைக்கு ஜட்டு மேட்ச் ஆடினாரா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ஒரு லைக் கூட லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்க எல்லாரையும் பார்க்குறேன், பை கைஸ்.